வந்தால் முடியும் தோடா. திருச்சி மாவட்டம் லால்குடி புள்ளம்பட்டி பகுதியில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தும் கட்சி தொண்டர்களின் இல்ல நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசுகையில் தமிழக முதல்வர் பாரத பிரதமரை சந்திக்க டெல்லி சென்றுள்ளது ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இருக்க வேண்டும். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கும் தீர்ப்பு முடிவில்லாத தீர்ப்பு. இதுபோன்ற வழக்குகளில் காலக்கெடுக்கல் தீர்ப்பு வழங்க வேண்டும். 3வது நீதிபதி தீர்ப்பு காலம் கடத்தாமல் இருக்க வேண்டும் எனவும், காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கு சவால் விடும் வகையில் கர்நாடக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படும் உட்கட்சி பூசல் காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனை போன்ற மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் தமிழகத்திற்கு கிடைக்காமல் தள்ளி போகின்றன எனவும் அவர் கூறினார். காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய ஆணையத்திற்கு ஏற்றவாறு கர்நாடகம் ஏற்கனவே 3-4 மாதம் தண்ணீர் கொடுப்பது நிலுவையிலே இருக்கிறது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைவதற்கு இன்றைக்கு கர்நாடக அரசு தான் மீண்டும் தடங்கலாக இருக்கிறது, சட்டத்திற்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது, அதனுடைய உறுப்பினரை அவர்கள் இன்னும் நியமனம் செய்யவில்லை. மத்தியில் டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கான நிரந்தர தலைவர் தேவை. அப்பொழுதுதான் நாட்டினுடைய இந்த முக்கிய பிரச்சனைக்கு மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள். தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் இனிமேல் சட்டப்படி முறையாக சரியாக கிடைப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய கட்டாய நிலையில் இருக்கிறது.